நண்பர்களே, வேலை நாட்களில் ஆசிரியர்களுக்கு தேர்தல் பயிற்சி வகுப்பு நடத்த வேண்டும். அதாவது பார்த்தீங்கன்னா பள்ளிகள் வந்து வாரத்தில் 6 நாள் நடக்குது. அதனால் மார்ச் மாதம் ஞாயிற்றுக்கிழமை 3 நாளுமே தேர்தல் பயிற்சி வகுப்பு நடத்தணும்னு தேர்தல் ஆணையம் முடிவெடுத்திருக்கு. அதனால் இந்திய பள்ளி ஆசிரியர் கூட்டமைப்பு லீவ் விடணும்னு, பள்ளிகளுக்கு சனிக்கிழமை லீவ் விடணும்னு கோரிக்கை வச்சுருக்காங்க. பள்ளி ஆசிரியர்களுக்கு தேர்தல் பயிற்சி வகுப்புகளை வேலை நாட்களில் நடத்த வேண்டும் என இந்திய பள்ளி ஆசிரியர் கூட்டமைப்பு சார்பில் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இது குறித்து இந்திய பள்ளி ஆசிரியர் கூட்டமைப்பின் தேசிய நிர்வாகக்குழு உறுப்பினர் சே நா ஜனார்த்தனன் வெளியிட்டுள்ள அறிக்கையில், உயர்நிலை மேல்நிலை ஆசிரியர்கள் வாரத்தில் 6 நாட்கள் பணியாற்றி வருகின்றனர். இந்நிலையில் தமிழக சட்டப்பேரவை தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டுள்ளதால் தேர்தல் பணியாற்ற உள்ள ஆசிரியர்களுக்கு ஞாயிற்றுக்கிழமைகளில் தேர்தல் பயிற்சி வகுப்புகளை நடத்த திட்டமிட்டுள்ளதாக தெரிகிறது. மார்ச் மாதம் முழுவதும் உயர்நிலை மற்றும் மேல்நிலைப் பள்ளி ஆசிரியர்கள் வாரம் முழுவதும் ஓய்வின்றி 31 நாட்களும் பணி செய்ய வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டுள்ளனர். எனவே இந்திய தேர்தல் ஆணையம் உரிய நடவடிக்கை எடுத்து தேர்தல் பயிற்சி வகுப்புகளை ஞாயிற்றுக்கிழமைகளை தவிர்த்து மற்ற வேலை நாட்களில் ஏதாவது ஒரு நாளில் நடத்த வேண்டும் அல்லது சனிக்கிழமைகளில் பள்ளிக்கு விடுமுறை நாளாக அறிவிக்க வேண்டும் என தெரிவித்துள்ளார். இதுபோன்று பள்ளிக்கல்வித்துறை சம்பந்தமான வீடியோக்களை உடனுக்குடன் பெற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி நண்பர்களே.